எனக்கு 77 நின்ற பொழுது நிறைய வாக்குகளை கொடுத்தது. அப்பொழுது நாகரிகம் என்ற ஒருவர் தான். அதற்கு பிறகு பல நண்பர்கள் இன்றைக்கு இந்த ஊர்ல எப்பொழுதும் வாக்குகள் குறையாமல் தான் வந்து கொண்டிருக்கும். ஓட்டு போட்டார்கள் போட்டார்கள் போடவில்லை என்பதையெல்லாம் தேர்தலோடு முடிஞ்சுவிட்டது. ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் என்பதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் மழை பொழிகிற பொழுது நல்லவனுக்கும் பெய்யுது, பெய்யாதவனுக்கும் கெட்டவன் தான் பெய்யுது. ஆகையினால ஒரு தாய்க்கு நல்ல பிள்ளையும் ஒண்ணுதான், கொஞ்சம் மொரட்டு பிள்ளையும் ஒண்ணுதான். இவருக்கு வேண்டாம் மொரட்டு பிள்ளைன்னு ஊருக்கு தெரியலாம். ஒரு பையன் அம்மா காலில் விழுந்து அம்மா பண்ணுவான், இன்னொரு பையன் அவங்க அம்மாவை ஓகி ஒரு அற விட்டான், மூணு பல்லு விழுந்து போச்சு. அவன் சொன்னாளா, பாத்தீங்களா என் பிள்ளைக்கு எவ்வளவு வலு, ஒரே அறையில மூணு பல்லு விழுறான் அப்படின்னா அதான் பெத்த தாய். அடி அடித்தா கூட அதை தாய் பாசத்தோடு நினைக்கிறவள். எனவே யார் எனக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, ஓட்டு போடாவிட்டாலும் சரி, எனக்கு திட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விரைவில் இந்த தொகுதிக்கு வேண்டிய பணிகள் அத்தனையும் செய்து முடிப்பேன். விரைவில் கிராம கிராமமாக நானே வந்து உட்கார்ந்து குறைகளை கேட்பேன். இப்பொழுது நீங்கள் ஓட்டு போட்டிருப்பது, நான் இப்பொழுது அமைச்சராகி இருக்கிறேன். முன்பு யாரையும் போய் என் தொகுதிக்கு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று கேட்கிற நிலையில் இருந்தேன். இப்பொழுது இதை செய் என்று உத்தரவு போடுகிற நிலையிலே நான் இருக்கிறேன். ஆகையினால் இந்த ஓராண்டு காலம் ஆட்சிக்கு வந்தாங்கிறது எங்களுக்கு இருக்கிற பல்வேறு பணியின் காரணமாக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இனிமேல் அப்படி இல்லாமல் இப்பொழுதுதான் நாங்கள் உட்கார்ந்து ஆசூதப்படுவதை போல ஆட்சிக்கு வந்து பல திட்டங்களை நிறைவேற்றிவிட்டு இப்பொழுதுதான் கொஞ்சம் ஆசுவாசமாக உட்கார்கிறோம். எனவே இனி இந்த கிராமங்களுக்கு நம்முடைய பகுதிக்கு ஒவ்வொரு கிராமமாக ஒரு லிஸ்ட் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன தேவையோ அவற்றை நிறைவேற்றி இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் நீங்க போட்ட ஓட்டுக்கெல்லாம் வட்டி போட்டு இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்வேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.